செய்யப்படுவதாக முத்துதன் நேயர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த காலை வரையில் உங்களோடு நான் இடைப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வரை தியானம் என்னவென்றால், வார்த்தை, செய்தியின் தலைப்பு வார்த்தை. இந்த உலகத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது, அநேக மொழிகள் இருக்கிறது, அநேக விதமான வார்த்தைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வார்த்தை என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துக்கு எத்தனையோ பெயர் உள்ளது, அதில் ஒரு பெயர் வார்த்தை. ஆனால் தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பறவைகள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், மிருகங்கள், எத்தனையோ விதமான படைப்புகளை கொடுத்திருந்தும் வார்த்தையை, வார்த்தையாகிய தேவன் மனிதன் மட்டுமே வைத்திருந்தார். அந்த வார்த்தை மிகவும் மதிப்புக்குரியது. இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் அப்போ நம்ம ஏதோ ஈனத்தனம் என்று நாம் பேசுகிறோம். ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் கூட சில நேரங்களில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை பிரியமானவர்களே, வார்த்தைகளை ஏனோத்தனம் என்று பேசும்போது அதன் மூலமாக பாவங்கள் வந்து சேரும். எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா நிறைய தெரு சண்டைகள், தேச சண்டைகள், இப்படி அநேக பிரச்சனைக்கு, அநேக சண்டைகளுக்கு காரணம் என்னவென்றால் ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தையில் எத்தனையோ விதமான கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே. ஆக நம் வார்த்தைகளை மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் மகள்கிட்ட எப்படி பேசணும், ஒரு மகள் தகப்பன்கிட்ட எப்படி பேசணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும், கணவன் மனைவிக்கிட்ட எப்படி பேசணும், நண்பன்கிட்ட எப்படி பேசணும், கர்த்தர் ஊழியக்காரன்கிட்ட எப்படி பேசணும், இப்படி அநேக விதமான முறைகள் இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்து விடும். பாருங்க, இன்றைக்கி அநேகர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் நிறையா ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, பேங்கில் பணம் வாங்கி போடுறாங்க, வீட்டுடைய சொத்து அடமானம் வச்சு கூட தொழிலில் போடுறாங்க. ஆனால் தொழிலில் லாஸ் வருது, இது ஏன் நிறைய பேர் தெரிய மாட்டுது. எத்தனை பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான எத்தனை கோடி லாஸில் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பிரச்சனை? பிரியமானவர்களே, கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரன் சகோதரியே, இதுக்கு என்ன காரணம்? சில நினைக்கிறாங்க, நல்லா தானே உபவாசிக்கிறேன், நான் தசமாக தருகிறேனே, நான் காணிக்கு தருகிறேனே, நான் தர்மம் செய்கிறேனே, ஏன் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றம் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இந்த ரகசியத்தை பிரியமானவர்களே என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிற ஒரு வசனம், பிரசங்கின புஸ்தகம் 5:6, பிரியமானவர்களே என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. முதலாவது நம்ம சரீர மாம்சம் பாவமாக மாறுவதற்கு நம்ம வாய்க்கு இடந்தராதே, அது குத்து பிசகினால் செய்தது என்று தூதருக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். எனக்கு அன்பான பிரியமான சகோதரிய சகோதரனே, இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், உங்கள் வார்த்தையின் மூலமாக கையின் கிரியைகள், நீ கையெழுத்து செய்யும், எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டு வாக்களித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதே வசனம் சொல்கிறது இன்னொரு இடத்துல, உன் கையின் கிரியைகளை உன் வாயின் வார்த்தைகளாலே அழிப்பானேன். ஏன் பிரியமானவர்களே, நம்ம வாயின் வார்த்தைகள் நம் கையெழுத்து செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லா வேலைகளையும் அழிப்பதற்கு கூட காரணமாக இருந்து விடுகிறது. ஆதலால் நம் வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அநேக இடங்களில் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம வார்த்தையை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை அவள் பிடித்து கொண்டு, நீங்கள் தானே சொன்னீங்க இப்படி, இப்போ எப்படி பேசுகிறீங்களே,
அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய ஆவியை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்மை வெக்கப்படுத்தி விடுவார்கள். ஆதலால் நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை மிகவும் ஞானமாக பேச வேண்டும். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது மத்தேய சுவிசேஷ புத்தகம் 12 அதிகாரம் 36 வசனமும் 37 வசனமும் வாசிக்கும் போது இவ்வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். மத்தேய சுவிசேஷ புத்தகம் 12 அதிகாரம் 36 வசனம், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் பெரியமானவர்களே, வீணான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அது ஒரு பிரஜனமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான வார்த்தையாக இருக்க வேண்டும், நீதிக்கு ஏற்றவைகள் பேசுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும், ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். நாம் பேசும்போது அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை நிறைந்ததாக இருந்தது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாததாக இருந்தது. அதே போன்று பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஞானமாய் பகுத்து பேச வேண்டும். அடுத்தபடியாக 37 வசனம் சொல்கிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, பரலோகத்தில் நாம் போய் நிற்கும்போது நம்ம பேசின வீணான வார்த்தைகள் வீணான வாயில் அளப்புறது, அது நிமித்தமாக நமக்கு நல்ல வார்த்தையில் பேசியிருந்தாலும் அது நியாயத்திருப்பு இருக்குது, கெட்ட வார்த்தையை பேசியிருந்தாலும் அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆக ஒரு பக்தன் வேத ஆகவே சொல்கிறாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன் என் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தைகளை நாம் தவறாக பேசிவிடும்போது அது பூமியில் மட்டுமல்ல வழக்கு, பரலோக ராஜ்யத்தில் நம்ம நிற்கும்போது உன் வாயின் வார்த்தைகளாலே நீதிமன்றம் தீர்க்கப்படுவாய், அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. ஆக நீங்கள் உங்கள் நண்பன்கிட்ட பேசும்போதும் சரி, பிரியமானவர்களே, உங்களுடைய கணவர்கிட்ட பேசும்போதும் சரி, உங்கள் மனைவிட்டு பேசும்போதும் சரி, உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசும்போதும் சரி, வேலை செய்கிற அலுவலகத்தில் பேசும்போதும் சரி தான், உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் மிகவும் ஞானமாய் பேச வேண்டும். சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் அநேக துக்கங்களுக்கு காரணம் உங்களுடைய இருதயத்தினுடைய வார்த்தைகள். உணர்ச்சியாகப்பட்டு பேசிவிடுவோம், உணர்ச்சியாகப்பட்டு தடுமாறி பேசிவிடுவோம். ஆக அந்த வார்த்தைகள் மூலமாக மிகப்பெரிய லாஸ் நமக்கு வந்துவிடும். ஆக வார்த்தைகளை பேசும்போது ஞானமாய் பேசி ஞானம் யதார்த்தமாய் பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசுவதற்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை பேசுகிறேனே இது சரிதானா இது தவறா என்று யோசித்து நாம் பார்த்து பகுத்து பார்த்து நாம் பேச வேண்டும். அநேக வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அநேக வார்த்தைகள் சாபத்தை கொண்டு வந்து விடும். ஆக நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கும் சகோதரனே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வேணா இன்னையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது பிரியமானவர்களே, நீங்கள் வேணும் இன்னையிலிருந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எத்தனை வார்த்தையை பேசியிருக்கிறேன், யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறேன், என் வார்த்தைகள் மூலமாக பாவம் இருக்கிறதா, இந்த வார்த்தை மூலமாக சாபம் இருக்கிறதா என்று நீங்கள் சற்று தியானித்து பார்க்கும்போது, இப்படி திறந்தோறும் நீங்கள் பேசும்போது உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதம் தரும். அநேக நேரங்களில் அநேக மனிதனுடைய சரீரங்கள் காயமாய் மாறுவதற்கு இந்த வார்த்தைகள் தான் காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் கெட்ட வார்த்தைகளிலே தூஷணமான வார்த்தைகளிலே பேசும்போது அநேக விதமான சரீரத்திலே அடிகள் காயங்கள் ஏற்படுகிறது. காரணம் என்ன? கெட்ட வார்த்தைகளை பேச தூண்டுகிற நாவு ஒரு காயமும் இல்லாமல் அமைதியாக வாய்ப்புள்ள இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை பேசும்படி நாம் முற்படும் போது சரீரமெங்கும் தழும்புகளும் காயங்களும் நேரிடுகிறது. சில குடும்பங்களில் கூட பெரியமானவர்களே,
கணவன் பேசும்போது மனைவி அமைதியாக இருக்க வேண்டும். மதுபானம் குடித்து வந்து கணவன் உங்களை வாழ்க்கையில் பேசும்போது, என் சகோதரியே நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா அவங்க சுய கட்டுப்பாட்டை இழந்து பேசுவார்கள். அப்போது நீங்கள் என்ன சொன்னாலும் அது நீதி கிடைக்காது. அப்படி தான் நீங்கள் அமைதியாக இருந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். சாத்தானுடைய வல்லமை தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சுபாவத்தை வீணாக்கும்படி அநேக வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவார்கள். ஆனாலும் தேவனை போல நீங்கள் தேவ வார்த்தையில் கொண்டு பேசி மிகவும் ஞானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் சேர்ந்து ஒரு ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது மிகவும் ஞானமாக பேசும்படி, கருத்தாக பேசும்படி, உண்மையாக பேசும்படி நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகளும் ஆண்டவரே, வாய்களை திறந்து பேசும்போது அந்த வார்த்தையின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் உருவாகும்படி, அநேக ஆசீர்வாதங்கள் அவர்கள் வரும்படி பேச ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினர் கொண்டு நீ கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீதியும் நியாயமும் அன்பும் கிருபையும் தாழ்மை இருக்கும்படி நீ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.